ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு முறை கூட இந்த காலை வேளையில் செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. பலனாய் திடனாயிருக்க கர்த்தர் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவீராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் முந்திய நிலைமை காட்டிலும் பிந்திய நிலைமை பெரிதாக்குகிறவர். கிருபையின் மேல் கிருபை அளிக்கிறவர், பலத்தின் மேல் பலன் அளிக்கிறவர், மகிமையின் மேல் மகிமை அளிக்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்முடைய தேவனாய் கொண்டிருக்க நம் பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். 30:4-5 வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆண்டவருக்கு ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை கொண்டாடணும். ஆண்டவருடைய தூய்மையை, ஆண்டவருடைய வல்லமையை கொண்டாட தேவன் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். அல்லேலூயா. ஆகியனால்தான் நம்ம ஒரு பாடலே பாடுகிறோம். என்ன பாடுகிறோம்? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தர் தந்த ஜெயத்திற்காய் கொண்டாடுவோம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். இப்போ கர்த்தருடைய ஜெயம் என்ன ஜெயம் தெரியுமா? பாவத்தை, சாபத்தை, நோயை, தீமையை எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதர். ஆகியனால்தான் அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அவர் ஜெயித்ததினாலே நாம் ஜெயம் கொள்ள அவர் நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், கொண்டாடுங்கள். ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது, அவ்வளோதான் கோபம், ஆனால் அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரைக்கும். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. இதை நினைக்கும் போது அவரை கீர்த்தனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? துதிக்காமல் இருக்க முடியுமா? நம்முடைய தேவனை கர் குறித்து நாம் பாடல் பாடுகிறோம். வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், உமக்கு ஒப்பானவன் யார்? தேவரீர். சகல ஜனங்களுக்குள்ளும் சகல தேவர்களுக்குள்ளும் உமக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன், அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. அதை நினைக்கும் போது நான் அவரை கொண்டாடுகிறேன். அந்த தேவனுடைய காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் ஏற்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் ஏற்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் வேணா பிகின் டு கோ ஸ்ட்ரே, என் மேல் கோபப்படுறார். ஆனால் அந்த கோபம் ஒரு இமைப்பொழுது, அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது, ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். சாயங்காலத்தில் ரொம்ப துக்கத்தோடு நான் காணப்படலாம், ஆனால் விடியற் காலத்தில் நான் படுத்து உறங்கி எழும்பும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுனாலே விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த அதிகாலை நேரத்தில், காரணம் காலை 2 மணி முதல் இந்த வசனம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அதிகாலையில் களிப்பு உண்டாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆசீர் உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அதை அப்படியே உங்களுக்கு வாய்க்க செய்வாராக, அதை எனக்கும் வாய்க்க செய்வாராக. பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க, சமாதானத்தை உண்டாக்க, ரட்சிப்பை உண்டாக்க, விடுதலை உண்டாக்க, அதை நாங்கள் இந்த உள்ளத்தில் அனுபவித்து உண்மை கொண்டாட உதவி செய்யணும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் தவறுகள் வரும்பொழுது ஆண்டவரே நீர் கோபப்படுகிறீர், ஆனால் அது ஒரு நொடி மட்டும்தான், ஆனால் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராத்திரியில் அழுகை தங்கினாலும் காலையில் களிப்பு உண்டாகும் என்று சொன்னது போல அதிகாலையிலேருந்தே இந்த வசனத்தை கேட்கிற நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு, என் ஜனங்களுக்கு, எனக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு களிப்பை உண்டாக்குவீராக. நீர் அதை செய்தீர் என்று நம்பி இப்போ இப்பொழுதுமே ஸ்தோத்திருக்கிறேன். திஸ் டே வில் பி ஃபுல் ஆஃப் ஜாய். இந்த நாள் முழுவதும் கர்த்தரை குறித்ததான ஒரு மகிழ்ச்சியோடு நான் காணப்பட, நாங்கள் காணப்பட ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ராத்திரியில அழுகை தங்கும், ஆனால் விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இன்றைக்கு காலையில் முதல் ஒரு களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை ஆளுவதாக. God bless you abundantly, again and again, and again, and again. Amen.